ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நாம் ஒரு புது ட்ராமா தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த ட்ராமா செம்மையான ஹிஸ்ட்ரி லவ் ஸ்டோரி. ஒரு மாடர்னான 21st century பொண்ணு டைம் ட்ராவல் பண்ணி பழைய காலத்துக்கு போயிடா. அவளோட லைஃப் ஸ்டோரி தான் இந்த கதை. ரொம்ப நிறைய எமோஷன்ஸ், லவ், காமெடின்னு ஒரு செம்மையான ட்ராமா தான். சரி வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்னோடய வாய்ஸ் ஓவர் பிடிச்சாலோ ட்ராமா பிடிச்சாலோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. உங்கள் கருத்துக்கள்லாம் கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். கதைக்குள்ளே போயிடலாம். எடுத்த உடனே ஒரு ஆத்தோரத்தை காட்டுறாங்க. அங்கே நிறைய பேர் ஃபேமிலியோட வெக்கேஷன் வர இடம். அங்கே தான் நம்ம ஹீரோயினியை காட்டுறாங்க. ஒரு ஓரமாக அங்கே தரையில் உட்காந்துட்டு கண்ணாடியை பார்த்துட்ருக்கா. வாயில் வயிற்றுல அப்படின்னு அடிபட்டுருக்கு, கண்ணில் வேற அடிபட்டுருக்கு. அப்படியே ஒரு சோஜு பாட்டிலில் தண்ணி அடிச்சுட்டு இருக்கா. அங்கே தான் இதெல்லாம் சகஜமாச்சே. அங்கே ஒருத்தர் ஹீரோயினி குடிக்கிற பாட்டிலே பார்த்துட்ருக்கான். ஹீரோயினியும் அவள் பாட்டிலில் கொடுக்க உடனே அவன் வந்து பாட்டிலை வாங்கிட்டு பக்கத்தில் உட்காந்து குடிக்க ஆரம்பிக்கிறான். ஹீரோயினி அவள் கதையை புலம்ப ஆரம்பிக்கிறான். அஜுசின்னு ஆரம்பிக்கிறான். அந்த ஊரில் அஜுசினா அங்கிள், அஜுசி நீங்கள் என்னைக்காச்சும் 1000 வருஷம் தூங்கணும், எந்திரிக்கவே கூடாதுன்னு நினச்சிருக்கீங்களா? நானும் என் வாழ்க்கை இப்படி போகணும்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு ஆரம்பிக்கிறா. அந்த அஜுசி மைண்ட் வாய்ஸில் ஓசியில் குடிக்க வந்தது ஒரு குத்தமாடா அப்படின்ற மாதிரியே ஹீரோயினி பேசுகிறத கேட்டுட்ருக்காரு. ஹீரோயினி இன்னும் புலம்பிட்டு தான் இருக்கா. என் வாழ்க்கையில் நான் அவனை நம்பியிருக்கவே கூடாது, அவனுக்காக எல்லாமே பண்ணேன், ஆனால் அவன் என் ஃப்ரெண்டோட கமிட் ஆகிட்டு போயிட்டான். என் ஃப்ரெண்டையும் நான் நம்பியிருக்க கூடாதுன்னு புலம்புறா. என்னெல்லாம் என் வாழ்க்கையில் மாற்றணும் முடியாதோ அதெல்லாம் நான் மாற்றணும்னு நினைக்கிறேன், அப்படி மாற்ற முடிஞ்சால் நல்லாயிருக்குமேன்னு போதையில் வளர அந்த பிச்சைக்கார அஜுசியும் நம்ம நினைச்ச நேரம்லாம் வாழ்க்கை மாறாது, நீ செத்து போய் அகைன் பிறந்தாதான் வாழ்க்கை மாறும்னு சொல்லிட்டு மட்டையாயிடுறாரு. இதை கேட்ட ஹீரோயினி அப்போ நான் வாழவே லாய்க்கு இல்லையா, சாகணுமான்னு அழுதுகிட்டே புலம்புறா. அப்போ அவங்க பார்த்தா ஒரு குட்டி பையன் தண்ணியில் விழுந்துறான். ஹீரோயின் மட்டும்தான் பார்க்குறா, வேற யாரும் கவனிக்கலாம் அவன் விழுந்ததை. ஹீரோயினி போக வேணாம் வேணாம்னு நினைக்கிறா, ஆனால் காப்பாற்ற போயிட்டு இருக்கா. அந்த தூங்குன அஜுசியும் முடிச்சிடறான். அந்த குட்டி பையன் அப்பாவும் காப்பாற்ற போட்டோட வந்துடுறான். ஹீரோயினி பையனை காப்பாற்றி போட்டில் ஏற்றிறா. ஹீரோயினி அவ கையை கொடுக்க போக வானத்தில் சூரியன் மறையுது. ஹீரோயினி தண்ணுக்குள்ளே மூழ்கிறா. இப்போ சூரியன் பிறை நிலா மாதிரி தெரியுது. ஃப்ளாஷ்பேக்கில் ஹீரோயினியை எப்படி அவள் பாய் ஃப்ரெண்ட் ஏமாத்தினான் அப்படின்றதெல்லாம் அவளுக்கு ஞாபகம் வருது. அவள் வாழ்க்கையில் நடந்த கெட்ட விஷயங்கள்லாம் அவளுக்கு கண்ணு முன்னாடி வர ஹீரோயினி அப்படியே மயங்க ஆரம்பிக்கிறான். அங்கே சூரியனும் ஃபுல்லாக சந்திரனாக மாறுது. அப்படியே ஹீரோயினி மயங்கிறா. அப்போ இங்கிட்டு ஒருத்தன் குதிரையில் மாசா என்ட்ரி கொடுக்குறான். எங்கன்னு பார்த்தா அந்த காலத்து கொரியால. இவர் பேர் வாங்சு. காடு மலைலாம் தாண்டி ஒரு படையோட தான் ஹார்ஸோட வராரு. ஊருக்குள்ள வரப்பயே எல்லாரும் இவரை பார்த்து பயந்து ஓடுறாங்க, ஒளியறாங்க. இவர் யாருன்னா இந்த நாட்டோட 4வது பிரின்ஸ். பேர் வாங்சு. எப்போவும் முகத்தில் ஒரு மாஸ்க் போட்டிருப்பாரு. இதோட கட் பண்ணால் இங்கிட்டு அரண்மனையில் காட்டுறாங்க. இங்கே 4 பசங்க ஒன்றா குளித்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க எல்லாருமே பிரின்ஸ் தான். இவர் தான் 10வது பிரின்ஸ் யூன், இவர் தான் 14வது பிரின்ஸ் ஜாங், இவர் தான் 3வது பிரின்ஸ் யூ, இது 13வது பிரின்ஸ் பெய்கா, இது 8th பிரின்ஸ் ஹூக், இது 9th பிரின்ஸ் ஹூக். எல்லாரையும் இன்ட்ரோ கொடுத்தாச்சு. இந்த பேர்லாம் ஃபஸ்ட்டு கஷ்டமாக தான் இருக்கும், கதை போக போக ஈஸியாயிரும், புரிஞ்சுக்கலாம், கவலைப்படாதீங்க. இப்போது 3rd பிரின்ஸ் யூவை காட்டுறாங்க. ரொம்ப ரூடான பர்சன் மாதிரி தான் தெரியுது. 8th பிரின்ஸ் ஊக்கு வந்து 4th பிரின்ஸ் வாங்ஸு இன்னும் வரலையா அப்படின்னு கேட்குறாரு. இன்றைக்கி எல்லா பிரின்ஸும் கலந்துக்கிறாங்க அந்த சடங்கில். எல்லாரும் இங்கே குளிக்கணும், அவன் வந்துட்டானா குளிக்க சொல்லணும் இங்கே அப்படின்னு கேட்குறான். 3rd பிரின்ஸ் யூவோ, அவனை பற்றி உனக்கு தெரியாதா, என்றைக்கு நம்ம சொல்கிறத கேட்டிருக்கான், அவனை விட்டு தள்ளியே இருப்போம், எதுக்கு பிரச்சனைன்னு சொல்கிறான். இங்கிட்டு 10th பிரின்ஸும் 14th பிரின்ஸும் விளையாண்டுட்ருக்காங்க தண்ணிக்குள்ளே. அப்போ 13வது பிரின்ஸ் உள்ளே வந்துட்டு அவன் இன்றைக்கி தான் முத தடவை கலந்துக்க போகிறான், அவனை இன்றைக்கி இந்த சடங்கு கூப்பிட்டதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு தண்ணிக்குள்ளே இறங்கி குளிக்க போகிறான். 10th பிரின்ஸ் சொல்கிறான், 4th பிரின்ஸ் வாங்கியோ அவரோட ஃபேமிலியை வேஸ்டின் சொல்ல கொடூரமாக கொண்டுட்டானா தெரியுமான்னு கேட்குறான். அது உண்மை இல்லை, ரூமர் அப்படின்னு பெய்கு சொல்ல இப்படி மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க. 4th பிரின்ஸ் அங்கே இருக்க யாருக்குமே பிடிக்காது போல். அவ்வளோவா அதே மாதிரி இவங்க எல்லாம் அண்ணன் தம்பிங்க தான், ஆனால் எல்லாரும் ராஜா மகனுங்க. அதனால் அரசியல் மாதிரி தான் இருக்கும். நம்ம 4th பிரின்ஸை எல்லோரும் வூல்ஃப்னு தான் கூப்பிடுறாங்க, ஏன்னா அவருக்கு அப்படி ஒரு வூல்ஃப் மாதிரியான குணம்லாம் இருக்கும் போல். ஸோ அவன் கூட இருக்க எல்லோரும் வூல்ஃப் மாதிரி ஆயிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஜோக் பண்ணிகிட்ருக்காங்க 10th பிரின்ஸை. 3rd பிரின்ஸ் இதெல்லாம் கேட்டுட்டு, எனக்கும் அவனுக்கும் ஒரே அம்மா தான் அப்பா தான், அப்போ நானும் வூல்ஃப் மாதிரி ஆயிடுவேனா கொஞ்சம் பேசி அதட்ட இவங்க ஊக்கு, அதாவது நம்ம 8th பிரின்ஸு, இல்லை அவங்க விளையாட்டுத்தனமாக பேசிட்டாங்க, நீங்கள் எதுவும் மனசில் வச்சுக்காதீங்கன்னு சமாதானப்படுத்த 3rd பிரின்ஸும் நல்லா கேட்டுக்கோங்க. இந்த 4வது பிரின்ஸு இந்த எக்ஸாசிசம் சடங்கு முடிஞ்ச உடனே செஞ்சுக்கு போயிடுவான். நீங்கள் இப்படி பேசுகிறதெல்லாம் ராஜாவுக்கு தெரிய வந்தால் பிரச்சனை வரும், பார்த்துருந்துக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு கேட்க
அதெல்லாம் நம்ம டென்த் பிரின்ஸு கண்டுக்காமல் குளத்தில் மிதக்க பெட்டு செய்வோமான்னு கேட்டுட்ருக்கான் சரியான விளையாட்டு பிள்ளை நம்ம டென்த் பிரின்ஸு. அப்படி சொல்லிட்டு வெளியே இருக்க குளிக்கிற குளத்தில் குதிச்சு விளையாட ஆரம்பிக்கிறான். 14th பிரின்ஸும் நீங்கள் கோப்படாதீங்க, அவனை நான் அமைதியாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன். இங்கிட்டு 10th பிரின்ஸும் வாங்க விளையாடலான்னு கத்திட்டுருக்கான். அப்போ தான் நம்ம ஹீரோயினி ஹேசு அந்த தண்ணியிலேருந்து எந்திரிக்கிறா. எந்திரிச்சு சுற்றி முற்றி பார்க்குறா, என்ன இடம்னு ஒன்றும் புரியல. அப்படியே அங்கே பாதி மயக்கத்தில் நம்ம உயிரோடு தான் இருக்கும் போலன்னு நின்று யோசிச்சுட்டே நிற்க, பின்னாடி இருந்த 10th பிரின்ஸு அலற, அங்கேருந்து எல்லா பிரண்ட்ஸும் என்ன ஆச்சுன்னு ஓடி வர, பிரண்ட்ஸ் ஊக் மட்டும் அந்த பொண்ணை பார்த்துறாரு. அதுக்குள்ள ஹீரோயினியை ஒரு பொண்ணு கூப்பிடுறா ஓடி வர சொல்லி. அங்கே இருக்க எல்லா பிரண்ட்ஸும் ஹன்சுவை பார்த்துறாங்க. 10th பிரின்ஸ் சும்மா இல்லாமல் இங்கே ஓடுறேன்னு துரத்த பிரின்ஸ் ஊக் மட்டும் ஹேசு அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினியை ஊக் பிரின்ஸுக்கு தெரியும் போல. அப்புறம் ஹீரோயினியை ஒரு பொண்ணு வேமா வாங்கன்னு இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். அவள் ஹீரோயினியோட பனிப்பெண் போல. ஹீரோயினிக்கு ஒன்றும் புரியல, அவள் பாட்டுக்கு இழுக்கிறான்னு இவளும் வந்துட்டு இருக்கா. அந்த பொண்ணு வேற, எனக்கு தெரியும் நீங்கள் ரொம்ப நேரமாக தண்ணியிலேருந்து வரல, அப்போவே ஏதோ பிரச்சனைன்னு தெரியும்னு புலம்பிட்டு இழுத்துட்டு வந்துட்டுருக்கான். அப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு தான், ஆமாம் மேடம் இப்போ நீங்கள் நல்லா தானே இருக்கீங்கன்னு கேட்க ஹீரோயினி முழிக்கிறா, என்னங்கடா இங்கே நடக்குது, அங்கே பார்த்தா அவன் பிரின்ஸ்னு ஓடுறான், இங்கே பார்த்தா இவன் நம்மளை மேடம்னு கூப்பிடுறா அப்படின்னு யோசிச்சுட்டு, ஆமாம் உனக்கு என்ன தெரியுமா இது என்ன இடம், பார்த்தா பார்க் மாதிரி கூட இல்லையேன்னு கேட்குறான். அந்த பனிப்பெண்ணும், என்ன வளர்றீங்க, என்ன ஞாபகம் இல்லையா, இந்த இடம் என்னன்னு தெரியலையா, இதான் சோங்காக்கு, இதான் பெரிய குளிக்கிற இடம் இங்கே அப்படின்னு சொன்னதும் தான் ஹீரோயினி, என்னது இது, அப்போது நான் இந்த இடத்த யோசிச்சிட்ருக்கேனா, இப்போ இந்த இடம் ஒரு ஆஃப்டர் லைஃபா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு மயங்கிடுறா. எங்கள் டூல் ஃப்ரெண்ட்ஸ் அரண்மனைக்குள்ளே நுழையிறான். அப்போது அவன் கூட இருக்கா ஆளுங்கள்லாம் வேறு குடும்பத்தை சேர்ந்தவங்க போல். வேமா போயிட்டு செஞ்சுக்கு திரும்பிடு, நீ காங் குடும்பத்தை சேர்ந்தவன் மறந்துடாத, உன்னை எப்போவும் நாங்கள் தான் தத்தெடுத்துட்டோம், நம்ம குடும்பத்தை நல்லா ராஜா முன்னாடி ரெப்ரசன்ட் பண்ணேன்னு சொல்ல, ஊல் ஃப்ரெண்ட்ஸ், என்னது தத்தெடுத்தீங்களா, நாங்கள் எப்போவும் பிடிச்சி வைக்கப்பட்ட அடிமை தானே அப்படின்னு சொல்லிட்டு பேலஸ்குள்ளே போகிறான். இப்போ தான் இங்கே ஏன் மற்ற பிரின்ஸ்லாம் ஊல் ஃப்ரெண்ட்ஸை இப்படி பேசினாங்க அப்படின்றது புரியுது. அதாவது சின்ன வயசுலேயே நம்ம ஊல் ஃப்ரெண்ட்ஸை ராஜா தான் செஞ்சு லாங்கிட்டுக்கு தத்து கொடுத்துருப்பாரு, அதாவது இந்த கங் குடும்பத்துக்கு தத்து கொடுத்துருக்காங்க. ஏன்னெல்லாம் கதை போக போக பார்ப்போம். உள்ளே போன வோல்ஃப் பிரின்ஸோ அந்த குதிரையை வெட்டி சாய்க்கிறாரு. அது வெளியிருந்த கங் குடும்பத்துக்கும் கேட்குது. இங்கே 21st செஞ்சுரி பிச்சைக்கார ஜூசி பார்க்குறாரு, அவரும் இந்த அரண்மனையில் இருக்காரு என்னன்னு தெரியல. பிரின்ஸ் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை, காவலாளி வந்து இப்படி பால்லாம் வந்து பேலஸ்குள்ளே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறான். அதையும் நம்ம வூல்ஃப் பிரின்ஸு கண்டுக்கல. காவலாளி, நீங்கள் அகைன் ரிட்டர்ன் போக குதிரை வேணுமான்னு கேட்குறான். அதுக்கும் வூல்ஃப் பிரின்ஸு, நான் திரும்ப போகிற ஐடியாவில் இல்லைன்னு சொல்லிட்டு போகிறான். இதெல்லாம் அந்த அஜுஷியும் பார்த்துட்டு தான் இருக்காரு. இங்கிட்டு ஹீரோயினி இப்போ தான் மயக்கத்துலேருந்து எந்திரிக்கிறான். அங்கே பார்த்தா ஒருத்தவங்க ஹீரோயினிக்கு தூரத்து சொந்த போல் அக்கான்னு வச்சுப்போம், இருமேட்டே உட்காந்துருக்காங்க. ஹீரோயினி எந்திரிச்சிடும் பனிப்பெண்ணும் அந்த அக்காவும் வந்துட்டு இப்போ எப்படி இருக்கன்னு கேட்டுட்ருக்காங்க. ஹீரோயினி, எனக்கு என்ன ஆச்சு, நான் கீழே வந்துட்டேனான்னு கேட்டுட்ருக்கான். அவளுக்கு ஒன்றும் புரியல, எதுக்கு இவங்கெல்லாம் எல்லோரும் இப்படி ட்ரெஸ் போட்டிருக்காங்க, நம்ம பேரை வேறு ஹேசு ஹேசுன்னு சொல்கிறாங்களேன்னு யோசிச்சுட்ருக்கான். அவங்களும், ஆமாம் நீ நல்லா விழுந்துட்ட, தலையில் அடிபட்டுருந்துச்சு, இப்போ வலிக்குதான்னு கேட்குறாங்க. ஹீரோயினி, ஆமாம் எதுக்கு என்னை எல்லோரும் ஹேசுன்னு கூப்பிட்றீங்க, என் பேர் கோஹாஜின்னு சொல்ல அவங்க அக்கா என்னம்மா ஆச்சு உனக்குன்னு கேட்குறான். ஹீரோயினியும், நான் செத்துட்டேன்ல, அதான் எல்லோரும் இப்படி நடிக்கிறீங்க, எல்லோரும் வேறு ஊருக்கு வந்துட்டோம் போல், எல்லோரும் ஆஃப்டர் லைஃப்பில் போகலான்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். நீங்கள் சாகலை, உயிரோடு தான் இருக்கீங்கன்னு பனிப்பெண் சொல்ல, ஹீரோயினி, எது நான் இன்னும் சாகலையான்னு சொல்கிறாங்க. அப்படியே ஓடி போய் வெளியே பார்க்குறா, பார்த்தா எல்லாம் அந்த காலத்து செட்டப்பில் இருக்குது. ஹீரோயினி, நான் எங்கே இருக்கேன், நான் சாகலைன்னா இப்போ நான் எங்கே இருக்கேன், புரியலையே என்னது அப்படின்னு பயமாகவே இருக்குது, என்ன நடக்குதுன்னு புரியாமே இருக்குது. அவங்க அக்கா வந்துட்டு என்ன ஆச்சுன்னு கேட்குறா. உடனே டாக்டர் வர சொல்லுன்னு பனிப்பெண்டே சொல்கிறா. ஹீரோயினியோ, நான் எங்கே இருக்கேன், இது என்ன இடம், என் பேர் என்னன்னு கேட்டுட்ருக்கான். அவங்க அக்கா, என்னம்மா உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையான்னு கேட்குறான். பேர், உன்னோட பேர் ஹேசு, நீ என்னோட ஒன்று விட்டு தங்கச்சிமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினியோ, யார் ஹேசு, நானா, ஒருவேளை நான் வேற ஒருத்தவங்க உடம்புக்குள்ளே வந்துட்டேனோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. அவங்க அக்காவோ, நல்ல பாரு, நான் தான் உனக்கு அக்கா, இப்போது நீ 8th பிரின்ஸ் வாங்குவோக் வீட்டில் இருக்க, சோங்காக்கில் இருக்க அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினி, இது சோங்காக்கா, அப்போது இது இந்த சோங்காக் சில்லான்னு சொல்லுவாங்களே கொரியா, அந்த காலத்து கொரியா, அதில் இருக்க சோங்காக்கா அப்படின்னு கேட்க, அதாவது நம்ம ஊர் சேரச்சோழர் பாண்டியர் காலம் மாதிரி அந்த ஊரில் சோங்காக்குன்றது அந்த காலத்து சிட்டி போல், நான் சோங்காக்கிலையா இருக்கேன்னு கேட்குறான். அக்காவும் ஆமான்னு சொல்கிறா. உனக்கு ஞாபகம் வருதான்னு கேட்குறான். ஹீரோயினி, அப்போது இது ராஜா காலமா, அப்போ இந்த நாட்டோட ராஜா யாருன்னு கேட்குறான். அக்காவும், யாருன்னு நினைக்கிற, கொரியாவை ஃபோன் பண்ண மெஜஸ்டி தான்னு சொல்ல. ஹீரோயினியும், அப்போ கொரியாவோட ஃபஸ்ட்டு ராஜா டேஜோவான்னு கேட்குறா. இதோட கட் பண்ணால் ராஜாவை காட்டுறாங்க. அரண்மனையில் ஒரு பறவை செத்து போயிருக்கு. என்னென்னு பார்த்தா இந்த க்ரௌன் பிரின்ஸ், அதாவது ராஜாக்கு அப்புறம் அடுத்த ராஜா ஆக போகிற மகனை தான் க்ரௌன் பிரின்ஸ்னு சொல்லுவாங்க. அவரோட சாப்பாடெலாம் செக் பண்ணி தானே அனுப்புவாங்க, ஏன்னா அவருக்கு எதிரி நிறைய இருக்கும், போட்டி பொறாமல்
ஸோ அப்படி சாப்பிட்ட அந்த பறவை செத்து போச்சு. அப்போது அதில் விஷம் கலந்துருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. அது யாருன்னு ராஜா கண்டுபிடிக்க சொல்லிட்டு இருக்காரு. அப்போ சபையில் இருக்க லெஃப்ட் மந்திரி யாருன்னு கண்டுபிடிக்கிறத விட எதுக்கு இப்படி பண்ணாங்கன்னு கண்டுபிடிக்கலான்னு சொல்கிறாரு. ராஜா லெஃப்ட் மந்திரியை என்ன சொல்கிறீங்கன்னு கேட்க லெஃப்ட் மந்திரி கிரவுன் பிரின்ஸ் மாதிரியே நடந்துக்கலை. அவர் ஒன்று போகிறதெல்லாம் போருக்கு தான், இல்லைன்னா இங்கே இருக்கிற இடத்துல இருக்க சன்பாத்து அப்படின்னு குளிக்கிற இடமா போயிட்டுருக்காரு. கிரவுன் பிரின்ஸுக்கு ஏதோ தீராத வியாதி இருக்குதுன்னு வேற பேசுகிறாங்க. அதனால நான் ஒரு ரிக்வெஸ்ட் பண்றேன் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு கிரவுன் பிரின்ஸ் வேற யாராவது நீங்க பதவி ஏத்தணும், நம்ம கிரவுன் பிரின்ஸை நீங்க பதவியிலிருந்து இறக்கணும்னு சொல்ல இதெல்லாம் கிரவுன் பிரின்ஸ் அங்க வந்தவரும் கேட்டுட்டு தான் இருப்பாரு. அங்க ராஜா எல்லாரும் இதை கேட்டீங்களா, உங்கள யாராவது கிரவுன் பிரின்ஸ் பதவிக்கு சரியானவங்கன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. எல்லாரும் அமைதியா நிக்க எயிட் பிரின்ஸ் ஊக் வந்துட்டு மண்டிட்டு நாங்கள் யாரும் க்ரௌன் பிரின்ஸ் ஆக ஆசைப்படலை ராஜா, நீங்கள் க்ரௌன் பிரின்ஸ்லாம் மாற்ற வேணாம்னு சொல்லிடுறாரு. அப்படியே 13th பிரின்ஸ் 3rd பிரின்ஸ்னு எல்லோரும் இதையே சொல்கிறாங்க. எல்லோரும் நாங்கள் க்ரௌன் பிரின்ஸ் ஆக விரும்பலை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போது ராஜா ஜோஷியர் ஜாய் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்ல அது யாருன்னு பார்த்தா நம்ம பிச்சைக்காரா ஜோஷி தான். இப்படி ராஜாக்கே ஜோஷியராக இருக்காரு. ஜோஷியர் ஜாயும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அவர் இனிமேல் நம்ம ஜோஷியர் ஜாய்னே கூப்பிடுவோம். க்ரௌன் பிரின்ஸோட ஸ்டார் தான் ராஜாவாக சரியான ஸ்டார், அவரோட ஸ்டார் தான் ரொம்ப பிரைட்டாக பிரகாசமாக வந்ததில் எரியுதுன்னு சொல்ல லெஃப்ட் மந்திரி அடங்கி போயிடறாரு. ராஜா அப்போ சொல்கிறாரு, இந்த கொரியாவை அமைக்க 24 வருஷம் ஆச்சு, அப்போலாம் இந்த க்ரௌன் பிரின்ஸ் தான் என்னோட போராட்டத்தில் இருந்தான், அவன் தான் ராஜா ஆகணும், அதே மாதிரி இப்போ வர எக்ஸார்சிசம் சடங்கில் க்ரௌன் பிரின்ஸ் தான் தலைமை தாங்கணும்னு சொல்லிட்டு போகிறாரு. இதை கேட்ட 3rd பிரின்ஸ் மூஞ்சியே மாறுது. கட் பண்ணால் ராணி யுவை காட்டுறாங்க. இவங்க தான் ராஜாவோட மனைவி. லெஃப்ட் மந்திரி ராஜா சொன்னது எல்லாத்தையும் ராணிகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ராணியும் லெஃப்ட் மந்திரியும் கூட்டு தான் போல. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் க்ரௌன் பிரின்ஸுக்கு விஷமும் வச்சுருக்காங்க. க்ரௌன் பிரின்ஸுக்கு ஆயுசு கெட்டி தான் போல, சாப்பிடாமல் தப்பிச்சிட்டான்னு பேசிகிட்டு இருக்க அப்போது இந்த ராணி தான் க்ரௌன் பிரின்ஸுக்கு சாகடிக்க விஷம் வச்சுருக்கான்னு நம்மளுக்கு தெரியுது. அந்த காலத்தில் ராஜா நிறைய மனைவிகள் இருந்திருப்பாங்கல்ல, அதில் க்ரௌன் பிரின்ஸுக்கு அம்மா வேறவங்க தான். இந்த ராணி க்ரௌன் பிரின்ஸுக்கு அம்மா இல்லை, இப்படி தப்பிச்சிட்டான்னு மந்திரிட்ட பேசிட்டு இருக்கும் போதே பனிப்பெண் வந்து உங்க மகன் 4th பிரின்ஸ் வந்திருக்காருன்னு சொல்றான். ராணியும் திமிரா நான் வேலையா இருக்கேன், எனக்கு பார்க்க இப்போ நேரம் இல்லைன்னு சொல்லுன்னு சொல்ல நம்ம பனிப்பெண்ணு 4th பிரின்ஸ் வந்து 2 வருஷம் ஆச்சு, நீங்கள் பார்க்கலாமேன்னு கேட்க எனக்கு உடம்பு சரியில்லை, யார் என்ன பார்க்க முடியாது, அதை மீறி யாருமே ராணியை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு பனிப்பெண் வாயை அடிச்சிடா. வெளியே வந்த நம்ம 4th பிரின்ஸு அம்மாவை பார்க்க வந்திருக்காரு, பார்க்காமையே போயிடறாரு. இப்போது அவங்க அம்மாவுக்கு கூட நம்ம 4th பிரின்ஸை பிடிக்காது போல. இதோட எபிசோட் 1 பார்ட் 1 நான் முடிக்கிறேன். ஏன்னா கதை பெருசாக போகுது, டைமும் கூட வரும். பார்ட் 2 நைட் இல்லைனா மார்னிங் போடுறேன். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடெலாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம ஃபிலிம் ஆர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.